ஏண்டா முருகேசா, எவ்வளோ வருத்தி இது அடுத்தம் வண்டியில் ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா இப்போ என்ன செய்வான்னு கேளு. முருகேசா, முதல்ல ஓட்டி காட்ட சொல்லு, அப்புறம் பார்ப்போம். ஓட்டி காட்டுறேன்டி. ஒன்றும் நம்பிதான்டா, வாங்க போலாம் வாங்க. ஏ, இங்க யார பேர் இருந்தது எனக்கு என்ன தெரியும்? ஏய் ஏய், ஒண்ணுதாண்டி. ஏய் ஏய், வேலைய பாரு, வேலைய பாரு, வேலைய பாரு. தெரியும்டி, யாரு என்னங்க நல்லாவே தெரியும். ஏய், நேர்மாச்சியா, பொழுதுட வரானமா, வாங்க போலாம். நீ கூட்டு கலவானியா? யார் கூட்டு கலவானி? எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியும், வாங்க போலாம். வாங்கடே, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற. நீங்க அப்படி நினைச்சிட்டு என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாம் வாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க ஐயா. அது தினமும் கிளம்புற அவசரத்துல அப்படியே தட்டி விட்டு ஓட்டிக்கிருக்குமா? அதான் கொலைகத்தை போடா பீட. என்ன வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே தொடச்சிருக்கோம். இந்த காலில் அவங்கன்னா வேகமாக போகாமல் அது ஆக்சில் நடுவாக்கில் இருந்த பிரேக்கு. இந்த காலில் என்ன எலவோட அது பேரே வர மாட்டேங்குது. கிளச்சு அதே தான்டா. அடுத்த தடவை சரியாக சொல்கிறேன் பார். என்னங்க என்ன வர சொல்லிட்டு போய் கைய கால கழுவிட்டு எப்படி வண்டி ஓட்டுறாரு? யாரு? நம்ம ஐயாவா? கல்யாண நாளுக்குள்ள ஓட்டிடுவான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு, ஓட்டிடுவாரா? அவரு ஓட்டி நீங்க உட்காந்துட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அவரு தான் ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேற வந்துட்டு. ஐயோ, என்னத்தையும் ஒன்று ஓட்டிட்டு வரேன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். டே, என்னத்தையாவது பண்ணி ஓட்ட வைக்க முடியாதா? மா, நான் என்ன வேணுக்கிட்டே பண்ணுறேன், நம்ம ஐயாவுக்கு வரலம்மா. ஓ முருகேசா, நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாத. அன்னைக்கு மட்டும் அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ. அந்த இதில் இது ஸ்டேரிங் அத அதை கையில் சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு. ஆனால் அவர் தான் ஓட்டுறாருன்னு அவர் நம்ப வச்சுட்டு ஐயா நீங்கள் சூப்பரியா அப்படி இப்படின்னு சொன்ன வச்சுக்கோ, ஏன் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்புடுத்தாண்டா முருகேசா, சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்படுறாரா? ஏதாச்சும் பண்ணி அவர் ஓட்ட வேடா. சரி, நீ சாப்பிடவா.